ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கரம் மசாலா வீட்டில் எப்படி அரைக்கலான்றது தான் ஸோ கரம் மசாலாவில் போடுற எல்லா ஐட்டம்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டிலையே வந்து நம்ம வச்சுருப்போம் ஸோ அப்பப்போ வந்து நம்ம செய்ய போகிற ரெசிபீஸில் அதை எடுத்து தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் அதை பவுடராக எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த பெரிய ஜாரில் தான் இன்னைக்கு நான் போட போறேன் ஸோ எல்லாமே வந்து நான் கையில தான் உங்களுக்கு மெஷர் பண்ணி காட்ட போறேன் எல்லாருமே வீட்டில் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அது வசதியா இருக்கும் ஸோ வந்து இவ்வளோ ஒரு கை அளவுக்கு வந்து பட்டை போட்டிருக்கேன் இதெல்லாம் இன்னும் கூட நீங்க சின்ன சின்னதாக உடைச்சி போட்டுக்குங்க தான் ஜார்ல வந்து அறப்படுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கிராம்பு அடுத்து போட போறேன் கிராம்பு பார்த்தீங்க அப்படின்னா பட்டை போட்டதில் பாதி அளவு போடுங்க ஏன்னா கிராம்பு நிறைய போட்டிங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கசக்க ஆரம்பிச்சிரும் ஸோ அதனால கொஞ்சம் கம்மியாவே கிராம்பு சேர்த்துக்கோங்க எப்பவுமே அடுத்ததான் நம்ம போட போறது பார்த்தீங்க அப்படின்னா அன்னாசி முக்கு தான் போட போறோம் அன்னாசி முக்குமே வந்து கிராம்பை விட கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க பட்டை மட்டும் தான் இருக்கிறதுலையே அதிகமான அளவு நம்ம போடுவோம் அதுக்கப்புறம் போடுற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே கம்மியாக போட்டுக்கலாம் அன்னாசி முக்கு இப்போ போட்டுட்டோம் ஸோ இதையுமே வந்து உடச்சுக்குங்க இது கொஞ்சம் பெருசாக இருக்கும் இல்லையா உங்களுக்கு அறப்படுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அடுத்து சோம்பு போடுங்க சோம்பு கண்டிப்பாக போடுங்க சோம்போட ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் அன்னாசி முக்கா உடைச்சி போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் அரைச்சிக்கலாம் அடுத்ததா வந்து நம்ம நிறைய இடங்கள்ல போடுறது இந்த பிரியாணி இலை சோ இதையுமே போட்டுக்கோங்க இது பாத்தீங்க அப்படின்னா சின்னது பெருசா இருக்கு நான் ஒரு பத்து லீஃப் எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா வந்து பிரிச்சு விட்டு போட்டுருங்க மிக்சி ஜார்ல அடுத்ததா நம்ம போட போறது கல்பாசி ஸோ இதையுமே சேர்த்துக்கோங்க இதுவுமே நம்ம சோம்பு சேர்த்த அளவுதான் சேர்க்க போறோம் அவ்வளவுதான் இப்போ நம்ம எல்லா மெட்டீரியலுமே சேர்த்துட்டோம் ஒன்னே ஒன்று லாஸ்டாக போட போனோம் இது வந்து நல்ல உங்களுக்கு ஸ்மெல் கொடுக்குற ஒரு ஐட்டம் இதான் நம்ம ஏலக்காய் போட போகிறோம் ஒரு இருபது ஏலக்காய் வந்து நான் போட்டிருக்கேன் ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே வந்து மிக்சியில் நம்ம அரைச்சிக்கலாம் நல்லா பவுடராக நுணுக்கிக்கோங்க நமக்கு வந்து தூள் உப்பு என்ன பதத்தில் இருக்கும் அளவு வந்தால் கூட உங்களுக்கு சமையலுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நான் இன்னைக்கு வீட்டில் அரைச்சிருக்கேன் ஸோ உங்களுக்கு இந்த கலரில் தான் வரும் இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து எனக்கு இந்த நான் காமிச்ச அளவில் வந்து கரம் மசால் பொடி வந்து இன்னைக்கு ப்ரிப்பேர் ஆயிருக்கு ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் இது நீங்கள் வீட்டில் இப்படி ஈஸியாகவே அரைச்சிக்கலாம் இந்த பதத்தில் எடுத்தாலே உங்களுக்கு போதும் இப்போ வந்து வந்து நம்ம நம்ம பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பரான இருக்கும் இந்த மாதிரியான ஒரு கரம் மசாலா வீட்டில் நீங்கள் ரெடி பண்ணி பாருங்க ஸோ இதை வந்து நீங்கள் நான்வெஜ் ஐட்டம்ஸ் வெஜ் ஐட்டம்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் இதை சேர்த்துக்கலாம் இந்த கரம் மசாலாவை உருளைக்கிழங்கு மசால ஆரம்பித்து சிக்கன் மட்டன் எல்லாத்துலையுமே நீங்கள் சேர்த்துக்கோங்க ஸோ இந்த இந்த மாதிரியான ஒரு பவுடர் ரெடி பண்ணி நீங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க நம்மளோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ